குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் ஆக்டிவைஸ் பேசிவ்வைஸ் பார்த்தோம் அதனோட சேம் கண்டினியூஷன் தான் இது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்ட் டென்ஸில் சிங்குளராக இருந்தால் வாஷ் போட்டிருக்கோம் புளூரலாக இருந்தால் வேர் போட்டிருக்கோம் இப்போது பாஸ்ட்டு கண்டினியூஸும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டினியூஸ் அப்படின்னாவே ஐஎன்ஜி தான் ஐஎன்ஜி வரும்போது சிங்குளருக்கு வாஸ் பீயிங் போட்டிருப்போம் ப்ளூரலுக்கு வேர் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ போட்டிருப்போம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா பர்ஃபெக்ட் அப்படினாவே கண்டிப்பாக அங்கே வி த்ரீ தான் அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா வி த்ரீ ஃபார்மில் தான் இருக்கும் அப்போ வி த்ரீ வேர்பு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை அப்போது பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் இப்போ நம்ம சிங்குளர் ப்ளூரல் அப்படி வந்ததுன்னா வேர்பை சேஞ்ச் பண்ணோம் ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்னென்னா பீன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்குலராக இருந்தால் நம்ம என்ன பட்டிருக்கோம் ஹேஸ் போட்டிருப்போம் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் போட்டிருப்போம் அந்த மாதிரி இங்கே சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற சேஞ்சஸே நம்மளுக்கு இல்லை சிங் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஹேடு பக்கத்தில் பீன் ஆட் பண்ணால் போதும் அங்கே ஆல்ரெடி வி த்ரீ இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்டிவைஸ் ஹேட் பீன் பாஸ்ட் பார்ட்டிஸ்பிள் பை சப்ஜெக்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவைஸ் அப்போது இந்த படி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹென்ஸில் சென்டென்ஸோட ஆன்சர் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் மை பிரதர் ஹேட் சென்ட் எ பார்சல் இப்போ மை பிரதர் சப்ஜெக்ட்டு ஹேட் சென்ட் வேர்பு ஏ பார்சல் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு சேஞ்சஸ் எல்லாம் அதே தான் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறிடும் அப்போது இங்கே பார்த்து ஹேடு வந்ததுனாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீன் ஆட் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணுறது அது ஏஷ் ஆஷ் ஹெஷ்வல் எல்லாத்துக்குமே பிறந்தோம் அப்போது என் பார்சல் ஹேட் பீன் சென்ட் பை மை பிரதர் சேஞ்சஸ் எல்லாமே ஒன்று தான் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவர் டீம் ஹேட் ஓன் த மேட்ச் இப்போது அவர் டீம் சப்ஜெக்டு ஹேட் ஓன் வு த மேட்ச் ஆப்ஜெக்டு அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேட் ஓன் இருக்குது அப்போ ஹேட் இருக்குது அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் பீன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறிடுது இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுது அப்போ த மேட்ச் ஹேட் பீன் ஓன் பை அவர் டீம் தேர்டு பாருங்கள் ஹீ ஹேட் பாட்டிய கார் ஹீ HAD ஹேட் பாட் வேர்பு CAR, கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டு அப்போ SUBJECT, SUBJECT, சப்ஜெக்ட் OBJECT மாறியது ஹேட் ஹேட் பாட் ஹேட் had plus v3 இருக்குது இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பீன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் object முன்னாடி கொண்டு வர போகிறோம் அப்போ ஏ கார் ஹேட் பீன் பாட் பை என்னவா மாறுதுன்னா ஹிம்மாக மாறியது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் மதர் Teresa ஹேட் சர்வ் தி புவர் இப்போ மதர் தெரசா சப்ஜெக்ட்டு ஹேட் சர்வ்டுங்கிறது வேர்பு த புவர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டு அப்போது இங்கேயும் பாருங்கள் ஹேட் சர்வ்டு இருக்குது அப்போ ஹேட் வந்ததுனாவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பீன் ஆட் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாறிடுது அப்போ த புவர் ஹேட் பீன் சர்வ்டு பை மதர் தெரேசா சேம் அதே தான் அடுத்தது பாருங்கள் ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ப்ராஜெக்ட் எஸ்டே இப்போ இதில் ஷீங்கிறது சப்ஜெக்டு ஹேட் கம்ப்ளீட்டட் வேர்பு ஹெர் ப்ராஜெக்டுங்கிறது ஆப்ஜெக்டு எஸ்டடேங்கிறது அப்ஜெக்ட் அர்ஜென்ட்டு அப்போது இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாற்றிடுறோம் நமக்கு தேவை வந்து சப் சப்ஜெக்டும் வேர்பும் ஆப்ஜெக்டும் தான் அதுக்கப்புறம் வரக்கூடியதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அப்போது இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு போயிடுறோம் அப்போ என்னது ஹெர் ப்ராஜெக்ட் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹெர் எஸ்டே எஸ் அடையவே நம்ம பின்னாடி கொண்டு வந்துடுறோம் அதாவது சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு மஸ்ட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சென்டென்ஸை மாற்றி எழுதும் பொழுது நமக்கு என்ன மா வரக்கூடாதுன்னா மீனிங் மாறாமல் வரணும் ஆன்சரு அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ சேம் பா நல்லா நியமகம் வச்சுக்கோங்க பர்ஃபெக்ட் அப்படின்னாவே வி த்ரீ வேர்பு பர்ஃபெக்ட் அப்படின்னாவே வி த்ரீ அப்போ ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபார்ம் என்னால் இருக்கும் அப்படின்னா வி த்ரீ வேர்பில் இருக்கும் அப்போ நம்ம வி த்ரீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை அப்போ பெர்ஃபெக்டில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பீன் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்போ பீன் ஆட் பண்ணும் பொழுது அங்கே வி த்ரீ வேர்பு ஆல்ரெடி இருக்குது சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம்னா போதும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணுறது தான் இதுலேயும் மாற்றிடுறோம் மாற்றிட்டு நம்ம அந்த வீ த்ரீயோட நம்ம முன்னாடி என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பீன் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றது எந்த ஒரு சேஞ்சஸும் எக்ஸ்ட்ராவாக இல்லை இதில் சிங்கிளருக்கு இது ப்ளூரலுக்கு இது அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டில் கிடையாது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேட் பீன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஹேட் பீன் ப்ளஸ் வி த்ரீ தான் மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ